ஹே காய்ஸ், வெல்கம் பேக் அகேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்கச்சக்கமான கொலைகள், கொள்ளைகள், பேங்க் ராபரிஸ் அண்ட் லாட் ஆஃப் மர்டர்ஸ். இவ்வளோ க்ரைம்ஸையும் ஒரே ஆளாக பண்ணதால் கவர்மெண்ட் இவனை ஆயுள் கைதியாக ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலேயும் நியாயமாக இல்லாமல் இருந்ததால் எஸ் அவனுக்கு ஒரு டைட்டில் வச்சுட்டாங்க, த பப்ளிக் எனிமி. சீரியஸ்லி இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ். நீங்கள் எல்லோரும் உங்கள் பேரண்ட்ஸோட சேஃபாக இருப்பீங்கங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஜான் டில்லிங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறக்கிறாரு. 1903 June 22 இந்த மனுஷன் பிறந்ததுலேருந்து நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டான். 4 வயசுலேயே அவங்க அம்மா இழந்துட்டான். அவங்க அப்பாவில் நல்லாவே கஷ்டப்பட்டான். ஜான் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவன் குழந்தை பருவத்தை அவங்க அப்பாவில் தான் இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதுக்கப்புறம் காசுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஃபினான்ஷியலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ வேறு வழி இல்லாமல் ராபரிஸ் அண்ட் லாட் ஆஃப் மர்டர்ஸ் பண்ண ஆரம்பித்தான். பட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியிலேயே இவனை மாதிரி யாருமே க்ரைம் பண்ண போகிறது கிடையாது. இப்படி தான் 25க்கும் மேற்பட்ட பேங்க் ராபரிஸில் இன்வால்வ் ஆகியிருக்கான். வேறு வழி இல்லாமல் அவனை ஜெயிலில் போட்டாங்க, ஆயுள் தண்டனை கைதியாக. அங்கேயும் பல முறை எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருக்கான். அதில் 2 முறை சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் ஆகியிருக்கான். எஸ்கேப் ஆகிறது கூட அப்போ யாருக்கும் பெரிய விஷயமா தெரியல. எஸ்கேப் ஆகும்போது கூட எக்கச்சக்கமான போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு இன்ஜூரியாக இருக்கிறதோட பொதுமக்கள் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த அளவுக்கு கொடூரமானவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பப்ளிக் எனிமிங்கிற டைட்டில் கொடுத்துட்டாங்க. அடுத்த முறை திரும்பவும் கொஞ்ச நாளத்துக்கு அப்புறம் போலீஸ் பிடிச்சி அவனை ஜெயிலில் போட்டாங்க. திரும்பவும் தப்பிக்க முயற்சி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக தப்பிச்சு ஒரு தியேட்டரில் போய் சினிமா பார்த்துட்டு இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோத்துக்கு இந்த மனுஷன் கூலாக இருந்திருக்கான்னு பார்த்துக்கோங்களேன். வேறு வழியே இல்லாமல் எஃபிஐ ஆஃபீஸர்ஸ் அவனை சுட்டு கொண்டுட்டாங்க. 22 July 1934 சிகாகோ யுனைடெட் ஸ்டேட்டில் ஜான் டில்லிங்கர் மரணமடைந்தார். இந்த வீடியோவோட முடிவில் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு மனுஷனால் இவ்வளோ தப்புக்களை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுதுன்னா நம்மளால் ஏன் ஒரு நல்ல விஷயத்த சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது? லவ் யூ ஆல், டேக் கேர், ட்ராப் சம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.